உங்களுக்கு சிகரெட் பிடிக்குமா? ஐ மீன் தம் அடிப்பீங்களா? ஐயோ எனக்கு இந்த சிகரெட் ஸ்மெல்னாலே சுத்தமாக ஆகாதுங்க, ஐ ஹேட் ஸ்மோக்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்களா நீங்கள்? சிகரெட்டை வெறுக்கிறவங்களும் அதே சிகரெட்டை விரும்பி அடிக்கிறவங்களும் இதே சொசைட்டிக்குள்ளே சேர்ந்து தான் வாழ்கிறோம். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த சிகரெட்டுங்கிற வார்த்தை எப்போ நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? சிகரெட்டை தயாரித்தது யார்? சிகரெட்டுக்கு பெரிய அளவில் மார்க்கெட்டிங் ஏன் நடக்குது? சிகரெட் வியாபாரத்தை கடந்து இன்றைக்கி கருத்து சுதந்திரங்கிற பேரில் பெண்கள் கூட சிகரெட்டை ஊதி தள்ளுறாங்களே, இதுக்கு பின்னாடி அப்படி என்ன தான் இருக்குது? ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம் இல்லை. அந்த வகையில் சிகரெட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸ் அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். ஒவ்வொரு வருஷமும் நியூ இயர் அன்னைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோ, வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பழக்கம் ஏதாச்சும் ஒன்று தொலைச்சிரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் பதிவு பண்ணுவாங்க. பேரண்ட்ஸும் சரி, பெரியவங்களும் சரி, நம்மளுடைய வெல்விஷரும் சரி, இதையெல்லாம் நம்ம கம்முன்னு கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சிகரெட் அடிக்கிறவங்க நாளையிலேருந்து நான் சிகரெட் அடிக்க மாட்டேன் அப்படிங்கிற பெரிய அளவில் ஒரு வாக்குறுதி எடுப்பாங்க. சரி, அதை காப்பாற்றிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இங்கிலாந்து கவர்மெண்ட் 1800 நோ ஸ்மோக்கிங் டே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி உலகத்திற்கான இந்த புகையிலை எதிர்ப்பு தினம்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த புகையிலை எதிர்ப்பு தினமாக இருக்கக்கூடிய அன்னைக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய டீ கடைகள்லையும் சரி, எல்லா ஷாப்லேயுமே சிகரெட் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதை விற்கிறவங்களும் அப்படி தான் இருப்பாங்க, அதை வாங்குறவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. 18 உட்பட்ட அந்த குழந்தைகள் முதற்கொண்டு சிகரெட்டை வாங்கி இன்றைக்கி அதை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு சிகரெட் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருளாக மாறிப்போச்சு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கூட சொல்லுவான், வந்து ஏன்டா அப்படி சிகரெட் அடித்து கெட்டு போகிற அப்படின்னு சொல்லும்போது, மச்சி நீ அதை சுவாசிக்கிற, நாங்கள் அதை நேசிக்கிறோம்டா அப்படிமா. அது வந்து சில பேர் சொல்லுவாங்க, இது 5 கிடையாது, எனக்கு 6 சாரதினா அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி சிகரெட்டை பயன்படுத்துகிறவங்க தான் அதை ஏன் பயன்படுத்தின அப்படிங்கிறதுல அது ஒரு பெருமை மிகு விஷயமாகவும் ஒரு ஹாப்பினஸ்ஸினுடைய அடையாளமாகவும் அதை கொண்டாடுறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சிகரெட்டை அந்த வச்சு வாயில் வச்சு ஊதின உடனேயே வெறும் 6 அந்த மூளை வந்து புத்துணர்ச்சி அடையுமா. ஆனால் எதிர்த்தாப்பில் இருக்கிறவன் அந்த புகையை சுவாசிக்கும் போது அவனுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த புகையிலை பிடிக்கிறவங்க நினைக்கிறது இல்லை. தன்னுடைய சந்தோஷம்தான் அவங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இது. இதெல்லாத்தையும் தாண்டி புகையிலைக்குன்னு ஒரு வரலாறு இருக்கும்ல, புகையிலை எப்போ தோன்றுச்சு அப்படின்னு. சுருட்டு அப்படிங்கிறது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறையா கோயில்களெலாம் இருக்கக்கூடிய சாமிகளுக்கெல்லாம் படையலாக கூட படைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நீங்களும் கூட வச்சுருப்பீங்க, குறிப்பாக மதுரை பாண்டிமுனீஸ்வரர் கோயிலாகட்டும், இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறையா கற்பனை சாமி கோயில்களாகட்டும் சுருட்டு வந்து சாமிக்கு படையலாக படைப்பாங்க. அப்போது சுருட்டு அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டத்திலேயே, ஆதி காலத்திலிருந்தே பயன்பாட்டில் இருந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டில். தமிழ்நாடுங்கிறது அன்னைக்கு இருந்த பீரியடில் இளமுரியா கண்டம் ஆப்பிரிக்கா வரைக்கும் நீண்டது. ஸோ இப்படி இந்த பறந்து விருந்த எல்லை எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய கடவுள்களுக்கு சுருட்டை பயன்படுத்தியிருக்காங்க. புகை இலையை மடித்து அதை சுருட்டி கொடுக்கறதுக்கு பேர் தான் சுருட்டு அப்படிம்பாங்க. ஸோ புகையிலையை மடித்து இப்படி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சிவபானம் அப்படிங்கிற அடிப்படையில் போதை வஸ்துக்களாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதிக்கு வந்து வாய் வழியாக வந்து அந்த புகையை வந்து விடுறாங்க, மூக்கு வழியாக விடுறாங்க. ஆனால் அன்றைக்கி தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி இன்ஹேலு, அது இழுக்கிற மறுபடி விடுறது வந்து பார்த்திங்கன்னா மூக்கு வழியாக தான் வந்து வெளியிட விடுறது அந்த புகையை. இப்படி பயன்படுத்திக்கிட்டு இருந்த அந்த புகையிலை போதை வஸ்துக்கள் இது எல்லாமே இன்றைக்கி மாடர்ன் டெக்னாலஜி அடிப்படையில், குறிப்பாக 1800 தொடக்கத்தில் சிகரெட் அப்படிங்கிற பேரில் வந்தது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காகிதத்தில் சுற்றி வந்து பீடியாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த பீடி அப்படிங்கிறது பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து நல்லா இல்லை அப்படிங்கிறதுனால வாடிக்கையாளர்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் விளம்பரங்கள் மூலமா ஒரு பேப்பர் காகிதத்தில் அந்த புகையிலையே சுத்த ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஒயிட் கலரில் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த சிகரெட். சில பேர் வந்து பிளாக் சிகரெட்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்படி பேப்பர் வடிவத்தில் வந்து சிகரெட்டுகள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாமே 1800 தொடக்கத்தில் தான் நவீன கால சிகரெட்டினுடைய பயன்பாடு அப்படிங்கிறது அதிகரிச்சுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கற்கோயில்களாகட்டும் சிற்பங்களாகட்டும் இது எல்லாத்துலேயுமே இந்த புகையிலை பயன்படுத்தினதுக்கான சான்றுகள்லாம் இருக்குது. சரி, இப்போ 1800 தொடக்கத்தில் இது எப்படி வந்து பெரிய அளவில் விஸ்தரிச்சிச்சு, எப்படி எல்லா நாடுகளுக்குமே இது கொண்டு போய் சேர்க்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த வகையில் 1800 தொடக்கத்தில் இங்கிலாண்டுலையும் ஐரோப்பாலையும்
கொலம்பஸ் வந்து எல்லா நாடுகள் பிடிக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துக்கும் போயிட்டு இருந்த காலகட்டத்தில், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆப்பிரிக்காவில் இருந்தும் ஐரோப்பாவில் இருந்தும் அவருக்கு கொடுத்து அனுப்பப்பட்ட அந்த இலைகளுக்கு பேர் தான் அந்த புகையிலை அப்படிங்கிறது. இப்படி கொலம்பஸ் மூலியமாக தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அடிமைகளுக்கு எல்லாம் ஆரம்பத்தில் கொடுத்தாங்க. அந்த அடிமைகள் அதை சாப்பிட்டு வந்து புத்துணர்ச்சியோட வேலை பார்த்தாங்க. ஒரு போதைக்கு அடிமை ஆகிட்டவன் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் அவன் சொல்லக்கூடிய வேலையை எல்லாத்தையும் செய்வான். இதை கொடுத்த அப்படின்னா இதை நான் செய்கிறேன் அப்படிங்கும்போது அதை வந்து தொடர்ந்து வந்து செய்யக்கூடிய வேலையில் அவன் ஈடுபட்டதுனால அவனுக்கு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இதை சம்பளம் மாதிரி வந்து இந்த புகையிலையே கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்படி அடிமைகளுக்காக வழங்கப்பட்ட அந்த பெரிய அளவிலான போதை வஸ்து தான் புகையிலை. அதனுடைய மாடர்ன் டெக்னாலஜி அடிப்படையில் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய கையில் தான் தயாரித்து அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க எல்லா நாடுகளுக்குமே. அப்படி கைகளில் தயாரித்து அனுப்பும் போது கைவினை பொருட்கள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த சிகரெட்டினுடைய பயன்பாடு ஆரம்ப காலத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் 1850களுடைய தொடக்கத்தில் தான் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க, சிகரெட்டை அந்த தயாரிக்கிறதுக்கான மிஷின் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி மிஷின் வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 40,000 சிகரெட் தயாரிச்சுக்கிட்டு இருந்த இடத்துல 40,00,000 சிகரெட்டை வந்து தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷின் ப்ரூவ் பண்ணிடுச்சு. ஸோ சிகரெட்டை தயாரிக்கிறதுக்கான மிஷின் வந்து கிடச்சிருச்சு. ஒரு நாளைக்கு 40,00,000 சிகரெட்டை தயாரிக்க முடிஞ்சுது. ஸோ மூலப்பொருட்கள் பற்றாக்குறை கிடையாது. ஸோ மிஷின் இருக்குது. ஸோ இவ்வளோத்தையும் தயாரிச்சிட்டோம், இதை எப்படி கொண்டு போய் விற்கிறது, மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படி சேர்க்கறது? கொஞ்சம் பேர் தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. காடுகளில் பயன்படுத்தினாங்க, நகரத்தில் சில பேர் பயன்படுத்தினாங்க, சில பேர் அதை பயன்படுத்துறது அவகானகரமான விஷயமா நினச்சாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி எல்லாத்த கையில் எப்படி கொண்டு போய் சிகரெட்டை சேர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளம்பரம் நடத்தக்கூடிய கம்பெனிகள்லாம் இருக்குல்ல, அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க. ஸோ அந்த விளம்பரங்கள் மூலியமாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் இதை சேர்த்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணப்போ யார் மூலியமாக இதை கொண்டு போய் சேர்க்கறது? புடிடா நடிகர் நடிகைகள் எல்லாத்தையும் புடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடிகர் நடிகைகள் நடிக்கக்கூடிய அந்த படங்கள் மூலியமாக அவங்கள வந்து சிகரெட்டை பிடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ தாம் பார்த்து வியக்கக்கூடிய ஒரு ஹீரோ ஒரு 10 பேர் அடித்தான் அப்படின்னா அவன் தான் பெரிய ஹீரோ. என்னால் 10 பேர் அடிக்க முடியாது. ஸோ 10 பேரை ஒருத்தன் அடிக்கிறான் அப்படின்னா எப்படா முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹஹா சிகரெட்ரா செம்மையா இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிகரெட் ஊதிட்டு நம்ம ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி தான். ஸோ அவர் வந்து ஒரு சிகரெட்டை ஊதி தள்ளிட்டு வந்து ஒரு 10 பேர் அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அவருக்கு எங்கிருந்து வலிமை வருது அப்படின்னு பார்க்கும்போது அந்த அடிக்கக்கூடிய சிகரெட்டில் இருந்து தான் அப்படின்னு, இரா ஒரு எனர்ஜியா இந்த அப்படி ஒரு சிகரெட்டை பற்ற வச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இன்றைக்கி பெரிய அளவில் இளைஞர்கள் எல்லாருமே சிகரெட்டை புகைக்கிறதுக்கு பெரிய அளவில் காரணமாக மாறிச்சு. புகையிலை அப்படிங்கிறது ஒரு ஹாப்பினஸ் ஹெல்த்தி அப்படின்னு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் கொண்டு வந்தாங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட்டை அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கெத்து அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஹெல்த்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தை எப்போ தெரியுமா கொண்டு வந்தாங்க? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார். இந்த டயத்தில் ஜெயிச்ச கண்ட்ரிஸ் எல்லாமே குறிப்பாக ஜெர்மனி ஆகட்டும், இந்த பக்கம் இங்கிலாண்டு உள்ளிட்ட நேச நாடுகள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான்லாம் பெரிய அளவில் அழிக்கும் போது அமெரிக்காவில் பெரிய அளவில் வந்து அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு கிஃப்டாக எதை எதை கொடுத்தாங்க தெரியுமா? சிகரெட் பாக்ஸ். இந்த சிகரெட் பாக்ஸை பெரிய அளவில் இராணுவ வீரர்களுக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. அப்போ அந்த இராணுவ வீரர்கள் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா சிகரெட்டை ஊதி தள்ளாங்க. ஸோ வெறும் 6 நொடி, 6 நொடியில் ஒரு சிகரெட்டை உள்ள இழுக்கும் போது அவனுடைய மூளை புத்துணர்ச்சி அடையுது அப்படிங்கிறதுனால அதை அவன் விரும்ப ஆரம்பிச்சான். டக்குன்னு எனர்ஜி கிடைச்சிருது, டக்குன்னு வந்து உடம்பு வந்து பிரிஸ்க் ஆயிடுது அப்படிங்கிறதுனால அந்த மூளை புத்துணர்ச்சிக்காக அந்த இராணுவ வீரர்கள் எல்லாமே சிகரெட்டை வாங்கி அடித்த உடனே அப்போ இராணுவ வீரர்கள்லாம் ஹெல்த்தியாக இருக்காங்க. அப்போ ஹெல்த்திக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சிகரெட் தான் அப்படின்னு மக்கள் நம்ப ஆரம்பித்தாங்க. இப்படி 1900 அப்புறம் வந்து 1900 1947-48 இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரங்கள் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் இராணுவ வீரர்களுக்கு பெரிய அளவில் கொடுக்கப்பட்டு அதன் மூலியமாக வந்து விளம்பரம் செய்யப்பட்டது. இப்படி வந்து சிகரெட் வந்து மக்கள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் தெளிஞ்சாங்க. இன்றைக்கி தேதிக்கு உலகத்தில் 30 கோடி பேர் வந்து சிகரெட் அடிச்சிட்டு இருக்காங்க. அதில் 5 கோடி பேர் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு சர்வே சொல்லுது. பெண்கள் சிகரெட் அடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் நீங்க அடிச்சது பார்த்ததே இல்லையா? இன்னைக்கு சென்னை பெங்களூர் உள்ளிட்ட பெரிய அளவிலான இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள் எல்லாத்துலேயுமே பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட் அடிப்பாங்க. நம்ம ஆண்களை பொறுத்தளவில் கோடைக்காலமாகட்டும் குளிர்காலமாகட்டும் பாரபட்சம் எதுவுமே கிடையாது. ஒரு டீ கடை கிடைச்சது அப்படின்னா அந்த இடத்துல வந்து சிகரெட் அடிக்கிறத பார்க்க முடியும். இது எல்லாத்தையும் தாண்டி சிகரெட் வந்து பேன் பண்ணப்பட்டிருக்கு. பொது இடங்களில் சிகரெட்லாம் வந்து அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிக்கப்பட்டாலும் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற பேர்லையும் ஆண்களுக்கு நிகராக நாங்களும் இருக்கோம் அப்படிங்கிறத மக்களுக்கு காட்டக்கூடிய வகையிலையும் அந்த பொது இடங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களும் வந்து சிகரெட் அடிக்கிறாங்க. சரி, பெண்கள்லாம் இப்படி சிகரெட் அடிக்கிறாங்க, இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ எல்லார் கைக்கு கொண்டு போய் சிகரெட்டை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க.
1950 வரைக்கும். ஸோ பெண்கள் சிகரெட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சின்ன குழந்தைங்க முதக்கு 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் முதற்கொண்டு சிகரெட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, எல்லாத்துட்டையும் கொண்டு போய் சேர்த்தாச்சு நம்ம சக்சஸ் அப்படின்னு இந்த விளம்பர கம்பெனிகள்லாம் நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில், 1950களோட தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் வந்து நிறையா பெரிய அளவில் மார்க்கெட்டிங் பண்ணாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த டாக்டர்ஸ் இருக்காங்கல்ல, மருத்துவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு நடவடிக்கை ஈடுபடுறாங்க. எப்படி இந்த சிகரெட்டு சாப்பிட்றதுனால, குடிக்கிறதுனால, இழுக்கிறதுனால அவங்களுக்கு எப்படி புத்துணர்ச்சி கிடைக்குது, அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ஞ்சு பார்க்குறாங்க. அதில் நிக்கோட்டின் அப்படிங்கிற வேதிப்பொருள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப காலத்தில் பீடி இழுக்கும்போது பெரிய அளவில் ஸ்மெல் வரும், ஆனால் சிகரெட்டில் பெரிய அளவில் ஸ்மெல் வராது. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாசனை திரவியங்கள்லாம் உள்ளே போடுறாங்க. அப்போ வாசனை திரவியங்களுக்கு நிறையா கெமிக்கல்ஸ் ஆட் ஆகிறாங்க. அப்போ வந்து நிக்கோடினும் அந்த வாசனை திரவியங்களும் ஆட் ஆகும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் க்ரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் ஆராய்ச்சி பண்ணி ஃபஸ்ட் டைம் சொல்கிறாங்க வேர்ல்டுக்கு, சிகரெட் பிடிக்கிறதுனால கேன்சர் வரும் அப்படின்னு, புற்றுநோய் அப்படிங்கிற ஒரு பெரிய அபாயகரமான நோய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ உலகம் அறிவிக்கிறாங்க, அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா விளம்பர கம்பெனிகள் எல்லாமே தோற்று போகுது. சிகரெட்டினுடைய மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது பெரிய அளவில் ஈடுபடலை. சிகரெட்டினுடைய விற்பனை அப்படிங்கிறது டவுன் ஆகிடுது, மெல்ல 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 டவுன் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த கேம்பல் கம்பெனி எல்லா சிகரெட்டு கம்பெனிகளையும் ஒன்றா சேர்த்து, என்னங்க இப்படி ஆகிப்போச்சு, இந்த மருத்துவர்கள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி வேலையை பார்த்து விட்டாங்களே, இப்போ எப்படி வந்து மறுபடியும் நம்ம சிகரெட்டை விற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில், இப்போ மீட்டிங்கை போடு, மார்க்கெட்டிங் பர்சன்லாம் கூப்பிடு அப்படின்னு சொல்லி உட்காரும்போது அவங்க சொல்கிறாங்க, யார் சொன்னது, மருத்துவர்கள் தானே புற்றுநோய் வரும்னு சொன்னாங்க, மருத்துவர்களே சிகரெட் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போடு விளம்பரம் பண்ணு, மருத்துவர்கள் சிகரெட் அடிக்கிற மாதிரி வந்து விளம்பரம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாங்க. இப்படி 1952-53 வாக்கில் வந்து மருத்துவர்கள் சிகரெட் அடிக்கிறாங்க, மருத்துவர்களே சிகரெட் அடிக்கிறாங்கன்னா ஏன் மக்கள் அடிக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பரப்பப்பட்டது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா 1950-60 பெரிய அளவில் நம்ம சொசைட்டிக்குள்ள சிகரெட் அப்படிங்கிறது வந்து தவறு கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையும், திரை நட்சத்திரங்கள் பெரிய அளவில் சிகரெட்டை அடிக்கக்கூடிய காட்சிகளும் இடம்பெறும்போது 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் பெண்களும் வந்து பெரிய அளவில் சிகரெட்டை வாங்கி குவிச்சு அடித்து குவிக்க ஆரம்பித்தாங்க. சிகரெட் அப்படிங்கிறது எல்லாருடைய கைகளிலையும் கொண்டு போய் சேர்த்தாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி சரி, சிகரெட் அப்படிங்கிறத எந்தெந்த நாடு அதிக அளவில் தயாரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீனா தான் இதில் ப்ராடக்ட்லையும் நம்பர் ஒன்னாக இருக்கு. சீனாவும் வியட்நாம் உள்ளிட்ட நாடுகள்லாம் பெரிய அளவில் இதை தயாரித்து குவிக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிக நபர்கள் வந்து சிகரெட்டை வந்து பெரிய அளவில் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அயர்லாந்து அப்படிங்கிற நாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிகரெட் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக தடை விதித்த நாடு அப்படின்னு சொல்லலாம். ஒரு வருஷத்துக்கு சிகரெட் பிடிக்கிறதுனால மட்டும் 70 லட்சம் பேர் இறந்து போகிறாங்களாம். ஒரு வருஷத்துக்கு 70 லட்சம் பேர் இறந்து போகிறாங்க. ஸோ சிகரெட் பிடிக்கிறதுனால ஒரு மனுஷனுக்கு புற்றுநோய் வருது. ஒரு தியேட்டரில் நீங்கள் போய் படம் பார்க்குறதுக்கு உட்காரும்போது கூட, என்ன தான் ஆச்சு நம்ம ஊருக்கு, சாம்பல் மேடுகளும் புகைமண்டலங்களும் சூழ்ந்த வாழ்க்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகையிலை சார்ந்த விளம்பரங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு வெளியிடுவாங்க. புகையிலை அப்படிங்கிறது நாட்டுக்கும் வீடுக்கும் கேடு, மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு சொல்லிட்டு புகைநிலை வந்து புற்றுநோயை உருவாக்கும், உயிரை கொள்ளும் அப்படிங்கிற மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுக்கப்பட்டாலுமே நம்ம பசங்க அந்த இன்டர்வல் ஆகட்டும், ஒரு பாட்டு போடும்போதாகட்டும், தியேட்டரில் விட்டு வெளியில் வரும்போது புகையிலை சிகரெட்டை தான் வாங்கி அடிச்சிட்டு இருக்காங்க. புற்றுநோய் வரும் தெரிஞ்சுமே வந்து சிகரெட்டை புகைக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய மனசில் வந்து யதார்த்தமான ஒன்று ஆகிப்போச்சு. அவ்வளோதானே, வாழ்ற வரைக்கும் வாழ்ந்துட்டு போவோம், எப்படி வாழ்ந்தா என்ன, ஸோ புற்றுநோய் வந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான என்ன பாட்டோட இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸோட நிலை அப்படிங்கிறது இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி, நான் ஸ்மோக் பண்ணுறதில்ல, நீங்கள் ஸ்மோக் பண்ணாதீங்க, இந்த ஒரு கான்செப்டுக்காக தான் இந்த விஷயத்தை எடுத்திருந்தது. ஸோ புகையிலை அப்படிங்கிறது ஒரு மிக நீண்ட வரலாறு நமக்கு இருக்குது. அது நம்ம ஆதிகாலத்திலிருந்து இந்த போதை வஸ்துக்களை எப்படிலாம் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது தொடங்கி, மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் விளம்பரத்தின் மூலமா மக்கள் மத்தியில் எப்படி கொண்டு போய் அதை திணிச்சாங்க, பெண்களும் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற பேரில் எப்படி வந்து அதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தோம். எல்லாத்தையும் தாண்டி மருத்துவர்கள் வந்து அதுக்கு தடையாக இருந்ததுனால மருத்துவர்களே வந்து சிகரெட்டை குடிக்க ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தாண்டி, இன்றைக்கி வேர்ல்டில் பெரிய அளவில் சீனா வந்து சிகரெட்டை பெரிய அளவில் தயாரிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தில் கடந்து, கொலம்பஸ் மூலமா இன்றைக்கி உலகத்தினுடைய பல்வேறு நாடுகள் வந்து இன்றைக்கி சிகரெட் இல்லாமல் எந்த நாட்டு மக்களுமே இல்லைங்கிற அளவுக்கு கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா, ஒரு தீவு கிரிபாட்டி அப்படின்னு ஒரு தீவு, அந்த தீவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே இன்க்ளூடிங் குழந்தைங்க முத கொண்டு வந்து சிகரெட் அடிப்பாங்களாம். ஸோ அந்த தீவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இன்றைக்கி புகைகளை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. கிரிபாட்டி அப்படிங்கிற தீவு, அப்படியே கிரிபாட்டி அப்படிங்கிற தீவு மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உலகமும் மாறிடுமோ அப்படிங்கிற அச்சம் இருக்குது. இன்றைக்கி உலகத்தினுடைய மக்கள் தொகையில்
கிட்டத்தட்ட வந்து 30 கோடி பேர் இன்னைக்கு வந்து சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து தடுத்து நிறுத்தப்படணும். புற்றுநோயால் உலகம் வந்து மங்கி ஏற்கனவே கொரோனா மாதிரியான பேரிடர் காலத்திலிருந்து இப்போதான் மெல்ல மெல்ல மீண்டு வந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் புகையிலை எதிர்ப்பு தினம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கடைபிடிக்க வேண்டிய தேவை இருக்குது. குறிப்பாக வணிகர்கள் வந்து இந்த ஒரு நாளாவது வந்து சிகரெட்டை வந்து நாங்கள் விற்க மாட்டோம், சிகரெட்னால இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல மையப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.